வணக்கம். ரெண்டாவது தடவை திமுக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க, கட்சியை வழிநடத்துறதுக்கு ஏதாச்சும் புதுசாக திட்டம் வச்சுருக்கீங்களா? அண்ணா வழியில் அயராது உழைப்போம், கலைஞரின் கட்டளையை கண்போல் காப்போம் என்பதன் அடிப்படையிலான திராவிட மாடல்தான் எப்பவும் என்னுடைய பாதை. கொள்கையும் கோட்பாடும் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு கழக தொண்டர்களுக்குள்ள உடன்பிறப்புங்கிற உணர்வும் நம்மோட இயக்கத்தில் என்றைக்கும் நிலைச்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பொதுக்குழுவில் பேசும்போது கூட கொள்கையும் நட்பையும் தான் அதிகமாக வலியுறுத்தி பேசுகிறேன். தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கும் வழிகாட்டியாக கழகம் இருக்கணும். இனி தமிழ்நாட்டை திராவிட முன்னேற்ற கழகம்தான் ஆளுங்கிற நிலை நீடிக்கணும். எண்ணிலிருந்து தொடங்கி கடைக்கோடி தொண்டன் வர இந்த லட்சியத்துக்காக உழைக்கணும். இதுதான் என்னுடைய விருப்பம்.